டிடி நான் தான் சொல்லு. எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 36,40,264 போயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஸ்டேட் ரூட்ல போனா தனலட்சி தியேட்டர் வருமா? இப்ப அவர் கிளம்பிட்டாரு, என்ன பண்றது? அங்க இருந்து யூ டர்ன் பண்ணுமா? நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய். விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க, அர்ஜென்ட்டா ஒரு 32 லட்சம் தேவைப்படுதுங்க, எடுத்துட்டு வர முடியுங்களா? 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு, உடனே கொண்டு வரோம். தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். பாட்டு சுடுகாட்டு வரைக்கும் ரீச் ஆயிருது போல, கோணங்கள்லாம் ஆடிட்டு போதுங்க. ஒட்டி வந்துருச்சு, கொளுத்து பட்டாசு. அவளுக்கை பாத்தி பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க. பணத்துக்கு நாயா பைய அலையரா? பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி 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 கீழ இருக்கு, அத நாங்க கொண்டு வரதே மொற. யோ, மொறையா கொண்டு வரதா? அதனா சீர் வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா? எங்க தலைபதிக்கு நான் குடுக்குற மரியாதை? ஓனர் தலைபதின்னு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறா. கடைக்கார சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்கே. கரெக்டான ரூட் தான் போயிட்டு இருக்கமா? தேட்டருக்கு நீ எவ்வளவு தூரம் தான் போறோம்? அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல. இப்ப வேற யோ பலவரம் பேச ரோட்டு பத்தி வண்டி ஓட்டியா? பெட்டி இவ்வளவு வேகமா தூ, நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்காரன் படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்கன்னா ஏதோ ஒரு டக்கல் டிவால் நடந்திருக்கடா. உடனே போட்டிய. ஹலோ, பணம் போட்டி தூக்கிட்டேன், நீ சீக்கிரம் பணம். ஓகே. யோ, தியேட்டர் வந்துருச்சு, வண்டி நிறுத்து. தெரியாம அமர்கலம் பண்ண ஆரம்பிச்சேன். அமர்கலம் சென்ட்ரா போச்சு, பெட்டி போச்சு, பணம் போச்சு. வேட்டக்கார படம் பார்க்க வந்தவனுக்கு இன்னைக்கு ஒரே வேட்டதே தலைவா. ஐயோ, பெட்டி கிடைச்சோன்னு வெட்டி வில்லான்னு பாக்குறியா? இந்த பணத்தடிக்க ரெண்டு பேர் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம். திட்டம் நீ போட்டியா?
ஏடா தியேட்டர் சுத்தி வட்டம் தானே போட்ட? வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா? மாமா என்னடா செல்லம், நான் அவரை கூப்பிட்டேன். அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு, பெட்டியை தூக்குனதுக்கு டீ செலவுக்கு நாலாம் எவ்வளவு கொடுத்து தரேங்க. என்ன வார்த்தை பேசுற? என்னதான் இருந்தாலும் அவரோட கட்டி போடுற. ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு போறேன். இவ கூட டூயட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரிட்டர்ன் பண்றியா? டேய் நான் என்ன வாடகைக்கு வீடியோ கடையா வச்சிருக்கேன்? நீ முக்கா நிமிஷம் மூணு நிமிஷம் எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் திருப்பி தந்து கொடுத்தா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, ஒரு மூணு நிமிஷம் தானே மாமா, பர்மிஷன் கொடு மாமா. டேய் நீ ஸ்கூல் லீவ் போறதா பர்மிஷன் கேக்குற குடுக்கிறதுக்கு? ஆனா உலகத்திலேயே கட்டிய போறவங்க கிட்ட வந்து நான் போய் இன்னொருத்தர டூயட் ஆடிட்டு வந்துடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான். கம் ஆன் ஃபர்ஸ்ட் நானு நெக்ஸ்ட் நீ தைரியமா இரு புரிய பாரு. கேட்டு திறந்தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதிக்க சொன்ன? அது வந்து பாது நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்பட் ஃபுல் கொண்டாடுறாங்க, ஆனா நீ என்னை வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாரா? எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரி இருக்கு, சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான் பக்கா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டையை கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்ல கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது புஜரூம், இதுதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா? இல்ல, இடிச்சுட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றதுக்கு, காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59 பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேர மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா. ஜாக்கெட் போட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கும், லேட் ஆகுது நினைச்சு டென்ஷன் ஆக கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலு வலு வலுன்னு இருக்கும், அதுல வலிக்கு விழுந்துடாம இருக்கி அடைச்சு ஒரு உமா கொடு. சீன் சூப்பரா இருக்கும். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு புத்தம் கொடுக்கலாம், வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர, நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துக்கிறியா? சூப்பர். நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரக்டர் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம், சொன்னது செஞ்சா போதும். கிளம்பு பாஸ், வெற்றியோட வர. மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க, மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்க்குள்ள பஞ்ச நிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காத. டேய் பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தான் பத்திக்கும், பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய் ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி புடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரசி எங்க அத்தை பலார் நிறைவாங்க, ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா, காதல் கட்டாவும் கடப்பாரி செட் ஆகும். பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேளவ மனவனா அவன். மாப்பிளே அத்த நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிச்சு மாஸ்டர். மாஸ்டர் உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ் வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலாம்ன்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல வர. டேய் அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா, எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்த 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 ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரை வாங்க அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. இப்போ நீங்க கி
ஆமா எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்க நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட் இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறான் மாமா. ஆத்தா தவறிட்டாங்க மாமா. லட்சுமி லட்சுமி இதுக்கு உங்க மாமா எப்படி வெளிய தலைய காட்டுறாங்க? காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளைய கிட்ட கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. லூசாயா நீ, உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா? சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுக்கிட்டு என் புடிய பத்தி கேக்குறா? அவங்க அம்மா கிட்ட கேக்குறா? அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம் போடா மானம் கட்ட பயல கல் எடுத்த மண்டி உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பாடி போடுறா போடுறா கீழ. ஆமா இங்க இவ்வளவு அமளி தும்ளி நடக்குது, இந்த ஈட்டி வெளியே வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காங்க. ஏய் காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. ஏய் ஈட்டி எங்கப்பா செட் ஆயிடுச்சு பா. உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற. காப்பாத்துறதுக்காக இப்படி போராடுறாங்களே, நீங்க இந்த ஊருக்காக கோயில் கட்டினீங்களா? பள்ளிக்கூடம் கட்டினீங்களா? அப்புறம் சார் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் எல்லா மதத்தவரும் இப்படி பசியோடையும் பட்டினியோடையும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பத்தி நான் சொல்றதை விட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இவன் எங்க எல்லார்ட்டையும் கடன் வாங்கியிருக்கான், இங்க வந்து படுத்துக்கிட்டானே, இவனுக்கு ஒன்னிடம் கொடுத்தா எப்படி சார் ரிசல்ட் பண்றது? அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? வாகன கடனுக்கு வட்டியே கட்ட முடியல, நான் எங்க இந்த ஊருக்குள்ள இதெல்லாம் கட்டுறது? ஏன்டா ஊதாங்கோல் மூக்கா, பார்த்தாலே தெரியல இவ தான்டா சவுக்கார் ஜானகி. நான் இங்க நர்சா வர்க் பண்றேன், நாலு நாளா தரேன், 400 ரூபாய் வாங்கினா 4 மாசம் வச்சு இன்னும் திருப்பி கொடுக்கல. இவன் உடம்புக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு பாட்டெல்லாம் பாட வேண்டியது இருக்கு. ஊரை சுத்தி இப்படி கடன் வாங்கி இருக்கீங்களே, இந்த பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? அப்போ எனக்கு 7 வயசு இருக்கும். காலை கடனை முடிக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட காப்பி கேட்டேன். பக்கத்து வீட்டுல போய் காப்பித்தூள் கடன் வாங்கிட்டு வாடான்னாங்க. சரி பெத்த கடனுக்காக அதை வாங்கிட்டு வந்தா பெட்டி கடைக்கு போய் சிகரெட்டை கடன் வாங்கிட்டு வாடான்னு எங்க அப்பன் சொன்னான். சரி பழத்த கடனுக்காக அதையும் போய் வாங்கிட்டு வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கு போனா கணக்கு வாஜார் 10 to 11 போகுமான்னு கேட்டாரு. போகாதுன்னு அப்போ பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்கடான்னாரு. கிளாஸ் முடிஞ்சோன்னு அவருகிட்டே 10 ரூபாய் கடன் வாங்கினேன். அன்னைக்கு நான் ஆரம்பிச்ச அந்த விதை இன்னைக்கு பெரிய ஆலமரமா வளர்ந்து என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடன் வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். அது சரி, இவ்வளவு கடனை எப்படி அடைக்க போறீங்க? சொல்லிருக்கானே எங்க அத்தை பொண்ண கல்யாணம் பண்ணா நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன்னு ஜோசிகார சொல்லிருக்கானே, அந்த தேவதை இருக்காளே. கழுத்து சுழுகு புடிச்சா கூட பரவாயில்லன்னு 3 தடவை திரும்புவா. இன்னமும் வானத்துல கவுண்ட மணி செந்தில் காமெடி ஓடுற மாதிரி மேல பாத்து பாத்து சிரிப்பான். நம்ம காதலுக்காக நீ தூது விட்ட இந்த கிளிய எப்படி பிடிச்சிட்டு பாத்தியா? இந்தா காசு கொடுத்து கிளிய வாங்கி சுதந்திரமா பறக்க விட்டா, இத புடிச்சு கொழுத்து நெரிச்சு கூண்டுக்குள்ள அடிச்சு அதை பார்த்து சந்தோஷப்பட்டேன். நான் எப்பமா சந்தோஷப்பட்டேன்? கிளியவே இந்த பாடு படுத்துறியே, உன்னை கட்டிக்க பொருள என்னெல்லாம் பண்ணுவ? நாளைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உண்மையா? ஆமா. உனக்கு ஞாபகம் இருக்கா காயத்ரி, மார்ஜின் போட ஸ்கேல் இல்லன்னு
மாமா கிர்தா வச்சுதான் போடுவேன். நீ பண்ண கோமாளித்தனத்தை இன்னும் மறக்கல. என் கல்யாணத்துக்கு அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு கூட இதே மாதிரி சிரிப்பு காட்டி என் புருஷிக்கிட்ட சொல்லி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்க சொல்ற. காயு 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 காயு, மாசம் மாசம் சம்பளம் வாங்கலாம், என் கடனை அடைக்க முடியாதுரி. உன்னை மாசமாகனதான் கடனை அடைக்க முடியும். ஆக்குறண்டி ஒண்ணுக்கு நீங்க இதே காயத்ரி பொண்ணு பாக்க வர மாப்பிள்ள வரட்டா உங்களுக்கு காசு எனக்கு காயத்ரி என்ன ஓகேவா? ஓகே மாஸ்டர். ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்கு. வர போற மாப்பிள்ளை வரட்டியாச்சிரலாம். ஆனா வீட்ல காட்டுறதுக்கு ஒரு டம்மி மாப்பிள்ளை வேணும்ல. மாப்பிள்ளைன்றவன் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹீரோவா இல்லனாலும் அட்லீஸ்ட் செகண்ட் ஹீரோ மாதிரியாவது இருக்கணும்டா. எவனால செகண்ட் ஹீரோ மாதிரி சிக்கறானே பாருங்க. அங்க ஒருத்த படத்தை எண்ணிக்கிட்டு இருக்கானே அவன் ஓகேவா? அவன் பேர் ஈட்டி. படத்துக்காக என்ன வேணாலும் செய்வான். கிடைச்சதான் செகண்ட் ஹீரோ. ஹாய் செகண்ட் ஹீரோ, ஐ அம் ஃபர்ஸ்ட் ஹீரோ. எனக்குறீங்க ஓங்கி அரைஞ்சா 100,000 கொடுக்கறேன். ஓங்கி விடு. 100,000 ரூபாயா? பொண்ண எனக்கு பிடிச்சிருக்க. அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்த, அத மாத்தி சொல்லிட்டா. டேய், ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்றா. 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பாரு, திருநெல்வேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு. லட்டா? அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயமா ஒட்டி வச்சிருக்க. பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா. யார் இவனா? இளமையான அம்மா. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? சுருக்கமா சொல்ல போனா, சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு. டேய், உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க, இதென்ன பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரண்ட்ஸ் கூட்டா போ. போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்னை பத்தியும் ரெண்டு வார்த்தை பேசிட்டு போறேன். வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல. நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்தேன் அத்த. அப்ப இவன் வந்து என் கையில 10,000 கொடுத்துமாமா? எதுக்குங்க? உங்க பொண்ண பிடிக்கலன்னு சொல்ல சொன்னா? நல்ல வேலை, இவன் பேச்சு கேட்காம நான் பாட்டுக்கு போயிருந்தேன்னா இப்படி கும்முன்னு ஒரு அத்தையும்
ஒரு பொண்டாட்டியும் எனக்கு கிடைச்சிருக்காது இல்ல வரட்டா. இன்னும் பொண்டாட்டின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா கண்ணத்தை வேற கிள்ளிட்டு போறா. அப்ப ஏங்கது காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும். பெட்டி என்னது? அப்ப என்னது இந்த ஜட்டி? நானே ரினிவல் பண்றதுக்கு என் வாழ்க்கை எப்சிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு. பஸ் 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 ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலன்னா என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பொண்ண உங்க கூட நான் சேர்த்து வைக்கிறேன். ப்ளீஸ் பஸ் 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 ப்ளீஸ் பஸ். இரு ரொம்ப கெஞ்சிரானே. இந்தவா, நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும். எப்படி பஸ்? அப்படி ஒரு புது சீன். புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பஸ். கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல வச்சிருவான். நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கா. நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட் பேக் பிடிட்டு ஓடிடுற. நான் உடனே உன துரத்திக்கிட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரி கிட்ட கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன். எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கே. ஒரு அஞ்சாவது பண்ணிட்டேன். எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன் பண்ணும் போது புதுசா இருக்கும். என்ன பண்றியா? இப்பதான் மாமா அசிங்கப்படுத்த கூடாது. இப்ப மாமா பண்ற ஆக்சன் தெரியும் எவ்வளவு பெரிய ஆம்பள. என்னாச்சுடி? நம்ம காலேஜ்ல ஒரு ராக்கிங் குரூப் பாமிக்கிறேன் பாமிக்கிறேன் பயமுறுத்திட்டு இருந்தாங்களே, அது உன் பேக்ல வச்சிட்டாங்க. அத தெரிஞ்ச ஈட்டி உன்னை காப்பாத்த முயற்சி பண்ணாரு, ஆனா அத உன் மாமா உன்கிட்ட கொடுத்து உன்னை கொலை பண்ண பார்த்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் டி. உன் தேங்க்ஸ் ஈட்டிக்கு சொல்ல. ஏண்டா சொல்ல மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உக்காந்து ஈஸியா ஹார்ன் அடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா.